அறம் செய்ய விரும்பு என்ற ஔவையாரின் வாக்கிற்கிணங்க, ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதையே தங்கள் சேவை என நினைத்து நம் பாரத நாட்டில் எண்ணற்ற பல சமூக சேவை அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இல்லாதவர்களுக்கு உதவுவதையே தங்கள் நோக்கமாக கொண்ட மனிதநேயம் படைத்த மனிதர்கள் இருப்பதால்தான் என்னவோ இன்னும் நம் பாரத பூமியில் மழை பொழிது கொண்டிருக்கிறது. இதேபோல செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே பம்மலில் உள்ள அன்பரம் அறக்கட்டளையினர் மக்கள் பணியே மகேசன் பணி என நினைத்து சேவை செய்து வருகின்றனர். இதோ அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பல்லாவரம் அருகே பம்மலில் இயங்கி வருகிறது அன்பரம் அறக்கட்டளை. இதன் நிறுவனத் தலைவர் டாக்டர் இரா கந்தவேலு வறுமையில் வாடும் மக்களுக்கு உதவுவதை தன் லட்சியமாக கடைபிடித்து தன்னால் இயன்றவரை ஏழை மக்களுக்கு உதவி செய்து வருகிறார். இவர் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்கு உதவுவதை கடமையாக கொண்டுள்ளார். அவரை பற்றியும் அன்பரம் அறக்கட்டளையின் நோக்கம் குறித்தும் இன்றைய சிறப்பு பார்வையில் பார்ப்போம். அன்பார்ந்த தமிழ் தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் இரா கந்தவேலு பேசுகிறேன். அன்பரம் அறக்கட்டளையின் நிறுவனர், செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டம் பல்லாவரத்தின் அருகாமையில் உள்ள பம்மல் பகுதியில் அன்பரம் அறக்கட்டளை சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளையின் நோக்கம் ஏழை எளிய குழந்தைகளின் கல்விக்காகவும், ஆதரவற்ற முதியோர்களை அரவணைப்பதற்காகவும், முதியோர் இல்லம் ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்தல் என தீர்மானித்து கடந்த 2019 ஜனவரி மாதம் துவங்கப்பட்டு பல கல்வி உதவிகளை அறக்கட்டளையின் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறக்கட்டளையின் லட்சியம் ஒரு முதியோர் இல்லம் கட்டி முதியோர்களை அரவணைப்பதிலே எங்கள் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த மாதம் மார்ச் 27ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தின் கொரோனா என்கின்ற கொடிய நோயினை விரட்டி அடிப்பதற்காக எங்கள் அன்பரத்தின் சார்பாக கொரோனா போர பிடியிலிருந்து மக்களை பாதுகாக்கும் பொருட்டு இப்பகுதியில் வாழ்கிற ஏழை எளிய கூலி தொழிலாளிகளுக்கு, குடும்பத்தினருக்கு தேவையான உணவு, அரிசி, காய்கறிகள் நம் அன்பரத்தின் அறக்கட்டளை சார்பாக மிக சிறப்பான முறையிலே தினமும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இப்பகுதியில் வாழுகிற நோயுற்று இருக்கின்ற நபர்களுக்கு வீடு வீடாக சென்று அவர்களுக்கு தேவையான மாத்திரைகள், மருந்துகள் அனைத்தையும் இதுவரையில் அன்பரம் அறக்கட்டளை சார்பாக அளித்துள்ளோம். கபசுர குடிநீர் 7 நாட்களாக தொடர்ந்து இப்பகுதியில் இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 700 குடும்பங்களுக்கு தினமும் சேவையாக அதை கொண்டு போய் அவரிடம் சேர்த்து அவருடைய உடன் மீது நல்ல அக்கறை கொண்ட விதத்திலே இந்த அன்பரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நைசால் என்கின்ற வைரஸ் அழிப்பதற்காக கருவிகள் வாங்கப்பட்டு அந்த கருவிகளின் மூலமாக வாரத்திற்கு 2 நாட்கள் இப்பகுதியில் இருக்கின்ற அனைத்து தெருக்களிலும் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு தேவையான அன்றாட கடமையில் நம்முடைய அன்பரம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் செயல்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.